வெல்கம் டு ஆன்லைன் மெக்கானிக்கல் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவுக்கு பதிலாக பூச்சிக்கொல்லி மருந்துல போண்டா செஞ்சுருக்காங்க. ஸோ இதால் வந்த விவரத்தை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமான் வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூச்சிக்கொல்லி மருந்து மாவு என்று நினைத்து போண்டா செய்து சாப்பிட்ட இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அரக்கோணத்தில் நிகழ்ந்துள்ளது. ஊரடங்கு என்பதில் மக்கள் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவே வெளிவருகின்றனர். அந்த வகையில் அரக்கோணம் அடுத்த எஸ்ஆர் கண்டிகை பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது மருமகள் பாரதி போண்டா செய்வதற்காக மைதா மாவு வாங்கி வர சொல்லியுள்ளார். இதனால் சென்ற ராமசாமி மைதா மாவுடன் மிளகாய் தோட்டத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து கூடவே வாங்கி வந்துள்ளார். இதை அறியாத அவரது மருமகள் பாரதி இரண்டையும் ஒன்றாக கலந்து போண்டா செய்து கணவர் சுகுமார், மாமியார் லக்ஷ்மி, மாமனார் ராமசாமி ஆகியோருக்கு கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டுள்ளார். இதனால் மொத்த குடும்பமும் மயங்கி விழுந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து அரக்கோணம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.